இந்த நாட்டிற்கு மட்டும் வேலை செய்யக்கூடாது குடியுரிமையை பறிக்கும் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் படையில் பங்கேற்பவர்களின் குடியுரிமை பறிக்கப்படும் என தென்னாப்பிரிக்கா அறிவித்துள்ளது இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை கொண்ட நாடாக உள்ளது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள் இஸ்ரேலிலும் குடியுரிமை வைத்துள்ளனர் குறிப்பாக இஸ்ரேல் ரிசர்வ் படையில் கணிசமான வெளிநாட்டினர் உள்ளனர் இவர்கள் இரண்டு நாடுகளில் குடியுரிமை கொண்ட யூதர்களாக உள்ளனர் இந்நிலையில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசா புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் இனப்படுகொலையில் தென்னாப்பிரிக்க நாட்டினர் பங்கேற்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சிலர் இஸ்ரேல் படையில் வேலை செய்வதாக வந்த தகவலை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியேற்றுள்ளார் தென்னாப்பிரிக்க குடியுரிமை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் இஸ்ரேல் ராணுவத்தில் வேலை செய்கின்றனர் என்ற விவரங்களை திரட்டுவதற்கும் உத்தரவிட்டுள்ளார் அந்த விவரங்களை பெற்ற பிறகு அவர்களின் குடியுரிமையை பறித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளார் வெளிநாட்டு படைகளில் வேலை செய்ய தென்னாப்பிரிக்கர்கள் அரசிடம் முன்னனுமதி வாங்க வேண்டும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறையும் கூறியுள்ளது தற்போது தென்னாப்பிரிக்கா ஏற்றுக்கொள்ளாத ஒரு போரை இஸ்ரேல் நடத்தி வருவதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது நிறவெறிக்கு எதிரான உலக புகழ்பெற்ற போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்ட நாடான தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலின் செயல்பாடுகளும் இனவெறிக்கு சமமானவை என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இஸ்ரேல் மீதான தூதரக நடவடிக்கைகளையும் தென்னாப்பிரிக்கா மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது